அன்பார்ந்த ஹெட்லைன் ஸ்ரீவீரர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்துள்ள கும்பராசிக்கு இது நாள் வரையில் நாலாவது வீட்டில இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுது உங்க ராசிக்கு மூன்றாவது வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு வருகிறார். அப்ப மூணாவது வீட்டுக்கு வரக்கூடிய ராகுவால் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். ஏற்கனவே நீங்க ஒரு பட்டாம்பூச்சியை போல ஒரு இடத்துல உட்காராம எங்க பார்த்தாலும் பறந்துகிட்டே இருப்பீங்க, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது, அல்லது ஒரு இடத்துல அவங்களை உட்கார வைக்கிறதுங்கிறது கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களே, இன்னும் உங்களை ஃபாஸ்டா ஓட வைக்கிறதுக்கு ராகு பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. இது அதிகப்படியான அலைச்சல்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாக்கா அதிகப்படியான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அலைச்சல் இருந்ததுனாக்கா கண்டிப்பா அங்கே முயற்சி இருக்கும், முயற்சி இருந்ததுனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே. 3-9 அமரக்கூடிய அந்த ராகு கேது, 9 வீட்டுக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கேது பகவான் வருகிறார். கும்பராசி என்பர்களே, உங்க ராசியில் குரு இருக்கும் வரை, அதாவது 2022 நவம்பர் மாதம் வரையிலும் அந்த குரு பகவான் கும்பராசியில இருந்து உங்களுடைய 9 வீடாகிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை தொடர்பு கொள்கிறார். அப்போ அதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய 9 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்களாக அமைகிறது. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் 3-9 அமர்கிறார்கள். அதனால வருமானங்கள் அதிகரிக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் கும்பராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், முயற்சிகள் வெற்றி பெறும். அதே சமயத்தில் புதிய உறவுகள், நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. அதே போல வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. டெண்டர் சம்பந்தப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாமும் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகள், கும்பராசியை பொறுத்தவரை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். உங்களுடைய ஹையர் ஆபீசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதுவரைக்கும் பேசாமல் இருப்பாங்க அல்லது அன்சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, வேலை ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாம காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஜாப் ஓபனிங் நல்லா இருக்கும். அதே போல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடையாது, அதாவது இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, பதவி பட்டங்கள் கிடைப்பவும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல கும்பராசியை பொறுத்தவரையில அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், 9 இருக்கக்கூடிய கேது பகவான் இவங்க இருவரும் சேர்ந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், ஒரு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த மகாலட்சுமி யோகம் என்பது பண வரவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கும்பராசி அன்பர்களே, பண வரவில் அல்லது தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், பண கஷ்டங்கள், ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் குறையும். அதே போல லோன் ப்ராப்ளம், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்கள் கட்ட வேண்டியது, வட்டி கட்டுறது, கொடுக்க வேண்டியது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வீண் பற்றிய அவமானங்கள் இருந்தது என்று சொன்னால் அவை எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் அங்கங்கே செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், அதே போல மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள்,
ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமே உரிய நல்ல ஒரு குரு கிடைச்சி அவர் மூலயமா உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் மூலமாக நன்மை நடக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எப்படி எடுத்துக்கொண்டாலும் கும்பராசியை பொறுத்தவரையில் 3-9 அமரக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு தமிழ் வருடப்பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள் பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம் பிறக்கப்போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு கட்டாயம் ஒரு சிறப்பான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்கு லாஸ்ட் வருடம் பிளவ வருடம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பிளவ வருஷத்தை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட லாஸ் அந்த கும்பராசி என்பவர்கள். ஒரு சில கும்பராசி என்பவர்கள் நண்பர்கள் நல்ல ஆரோக்கியத்தை இழந்தார்கள். நல்ல ஆஜானபாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 25 இட்லி சாப்பிடுவோம் சாமி, 15 சட்டை கூட சாப்பிடுவோம் சாமி, ஆனால் இப்போ 2 இட்லி சாப்பிட முடியுது. ஆரோக்கியம் போயிடுச்சு. ஹெல்த் வைஸ் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சாமி. அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி என்பவர்கள் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள், ஒரு சிலருக்கு திடீர் இழப்பு. இது எப்படி நடந்ததுன்னே தெரியலைங்க சாமி, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. என்னால் நம்பவே முடியல, என்னால் ஜீரணிக்கவே முடியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு பதில் தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க சாமி எனக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஏன் நடந்தது, அது என்ன காரணம், இது உண்மையா பொய்யா, எப்படி இருக்கா, எப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தெரியக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அப்போ ஏதோ ஒரு மாற்றம், ஏதேனும் ஒரு மாற்றம், ஒன்று கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள். மெயின் ப்ராப்ளம் கடன் தான், இன்ட்ரெஸ்ட் பணம் தான் ப்ராப்ளம். அந்த பணம் கூட உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குமே ஆனால், உறவு முறைகள் சப்போர்ட் பண்ணுமே ஆனால் கடன் பிரச்சனை கூட பெருசாக தான். இப்போ உறவு முறைகளும் அங்கே சப்போர்ட் பண்ணலாம், அதுதான் ஏழரை சனி. அப்போ ஏழரை சனியால் வரக்கூடிய ப்ராப்ளம், அப்போ ஏழரை சனியுடைய தாக்கம் ஒரு பக்கம், கும்பராசிக்கு 3-9 அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவுடைய ராகு கேதுவுடைய பிரச்சனை மறுபக்கம். 9 கேது, 3 ராகு. 3 இருக்கக்கூடிய ராகு உங்களை முயற்சி எடுக்க சொல்லிட்டே இருப்பார், அடுத்து அடுத்து அடுத்து. அதுவே 3 கேது இருந்தாருன்னா அந்த முயற்சிகளை தடை போடுவார். இப்போ ராகு இருக்கிறவங்களுடைய வீரியம் அதிகரிக்கும், உங்களுடைய வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 10 வாட்டி கடைக்கு போயிட்டு வரணும்னா இப்போ 30 வாட்டி கடைக்கு போயிட்டு வருவீங்க. நான் போயிட்டு வரேன். அதுபோல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்க்ரீஸ் ஆகும். நான் அந்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணேன், இந்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணேன், இந்த பையரோட பேசினேன், அந்த பையரோட பேசினேன், நான் அவர் எம்டியோட பேசினேன், சேர்மனோட பேசினேன், நான் தலைவரோட பேசினேன், நான் சிஎம்ஓட பேசினேன், நான் மினிஸ்டரோட பேசினேன், உயர் அதிகாரிகளோடு பேசினேன், ஸ்டாஃபோட பேசுகிறேன், மீட்டிங் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அதிகரித்து கொண்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். உங்கள் முயற்சிகள் ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு கும்பராசினியர்களே. அப்போ நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. நீங்கள் மனசில் எதை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான விஷயங்கள், அக்கம் பக்கத்தில் செய்யக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், மனக்குழப்பங்கள், இவையெல்லாம் விலகும் கும்பராசி அன்பர்களே. மனக்குழப்பம் விலகும், நன்மை நடைபெறும். சரி, இப்போ தொழில் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க சாமி. கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். கட்டாயம் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். அது எனி பிஸ்னஸ், எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, ஐடி செக்டர்ஸ், ஐடி பில்டிங் அந்த சம்மந்தப்பட்ட ரெண்ட்டு சம்மந்தப்பட்டது, அதே போல் பிஸ்னஸ் சென்டர்ஸ் அந்த மாதிரியான பிரம்மாண்டம், இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க.
அப்போ உங்களுடைய தொழில் வருமானங்கள் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வருடம் முழுவதும் ஏப்ரல் டு ஏப்ரல் 12 மாசமும் உங்க தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கும்பராசி நேயர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பிசினஸ் சூப்பரா இருக்கும், நல்ல பிசினஸ் இருக்கும், இன்க்ரீஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரமோஷன்ஸ், வேலை செய்யறீங்களா, ப்ரமோஷன் உண்டு, டிரான்ஸ்ஃபர் உண்டு, போஸ்டிங் இன்க்ரிமெண்ட்ஸ், பேர் புகழ், ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட். எங்கள் ஓனர் என்ட்ட பேச, என் பாஸ் என்ட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய மேனேஜர் என்ட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய ஹெட் என்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஸோ ஜாப், வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கும், லைசன்ஸு, டேக்ஸு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான மாதிரி, பேங்க் லோன்ஸ், பேங்க் செக்டர்ஸ், இல்லாட்டி கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ணி சார் நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, வேலை மாற்றங்கள், ஆண் பெண் உறவு முறைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப கௌரவம், திருமண வாய்ப்பு, அதே போல் குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, மனக்குழப்பம், இவெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா, அரசியல், இவெல்லாம் கூட கை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்போ இந்த வருஷம் பெட்டரா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆனாலுமே கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது கொஞ்சம் நான் வாழ்க்கையில எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் தான் முக்கியம். ஸோ இன்னும் கூட டீட்டெயில் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. இந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி ஒரு நன்மை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது. எப்படி கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி நல்லதாகும்? ஏன்னா இது நாள் வரையில் ஜென்ம குருவாக இருந்து வந்தா பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகம். அப்போ குரு இருக்கும் இடத்துக்கு பலம் கம்மி தான், குறைவானதாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் ஏழரை சனியுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் குருவுடைய தாக்கம் அங்கே இருந்தது. குரு எங்கேயாவது கெட்டதை செய்வாரா, கெட்டவன் ஏதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, அவர் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் குரு பகவான், என்றைக்கும் அவர் தப்பே பண்ண மாட்டார். ஆனாலும் அவர் இருக்கும் இடத்தை அவ்வளவா கவனிக்க மாட்டார். அப்போ ஒரு பக்கம் ஏழரை சனியுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் ஜென்ம குருவுடைய தாக்கம், அந்த இரண்டு பிளானட்டுடைய தாக்கங்களையும் தாங்கிக் கொண்டிருந்த கும்பராசி என்பவர்களே, அதை ஒன்றுலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு காலம் கும்பராசிக்கு அமைகிறது. எப்போ ஜென்ம குரு உங்களுக்கு மாறினாரோ அப்பவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது கும்பராசி நேர். அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த குரு பெயர்ச்சியால் கும்பத்துக்கு என்ன ஒரு நன்மை என்று சொன்னால், உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய அந்த தனஸ்தானத்தை தனஸ்தான அதிபதி அமர்கிறார், அங்கே ஸ்தான பலம் பெறுகிறார். ஷட்பலத்தில் ஸ்தான பலம் ஒன்று. அப்போ இரண்டாம் அதிபதி இரண்டாவது வீட்டிலே பலம் பெறுவது, ஆட்சி பலம் பெறுவது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் கும்பராசிரியர்களே. என்னால் வட்டியே கட்ட முடியல சாமி, என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியல சாமி, நான் ஓன்னு அழுதுறோம் சாமி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி, என்னிடத்துல வரக்கூடிய சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் அதிகம். என்னை ஏதாவது கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி, ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் ஏராளம். அப்போ அது போல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, கவலை வேண்டாம், இந்த குரு பெயர்ச்சி முதல் உங்களுக்கு நன்மை நடைபெறும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, குருவுக்கான பரிகாரங்கள், ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு கிரக கோளாறுகள் இருக்குது, அந்த கிரக கோளாறு எது என்பதை தெரிந்து கொண்டு
அந்த கிரகத்திற்கு நீங்கள் பரிகாரம் அதாவது பிராயச்சித்தம் அல்லது வழிபாடு செய்வீர்களேயானால் அதுதான் உங்கள் வெற்றிக்கான வழியாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அப்போ இனிமே கும்பராசிக்கு எப்படி இருக்கணும்னாக்கா மெயின் ப்ராப்ளம் இன்கம். அந்த இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. பண பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால் இந்த பண பற்றாக்குறைகள் விலகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நன்மைகள் நடைபெறும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசினியர்களே, இனி வரக்கூடிய காலம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு, அக்கம் பக்கத்தினுடைய தொந்தரவு, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாஸ்து சம்பந்தப்பட்டது, பிசினஸ் செக்டர், பிசினஸ் அந்த ஃபேக்டரி கம்பெனி போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், வியாபார தடைகள், அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், இவை எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் வருவதற்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இரண்டாவது வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தையும், உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டையும், உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டையும் பார்க்கிறார். அப்போ கும்பராசி நேயர்களே, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஏன்னா பத்த குரு பார்க்கிறார். மீனத்துக்கு போனதால மீனராசி இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானம் பிசினஸ் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே வருமானங்கள் அதிகரிக்கும். எனி பிசினஸ் நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோ, ஃபேக்டரியோ, கம்பெனியோ, பிசினஸ் சென்டரோ, ஐடி செக்ஷனோ, இல்லை ஐடி அந்த எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிசினஸ் சிறப்பாக இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு தேவையான ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு காத்திருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தேவையான ஃபண்டு ரொட்டேஷன், ஃபண்டு ஃப்ளோ இவையெல்லாம் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே. அதே போல எட்டாம் பாவத்தை பார்க்கிறாரு சொன்னேன். அப்போ எட்ட குரு பார்க்கின்ற பொழுது அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, மறைமுகமான பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், பயம், மனசில் இருக்கக்கூடிய பயம், ரோகம், ருணம், கண்டங்கள், சிறு சின்ன கண்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தியாகும். பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், சின்னதாக அப்படி கால் அடிபட்டு அப்படி போயிடுச்சு, அதுதான் குரு, அதை காப்பாற்றி விடுறது தான் குரு. அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், யாரோ உங்களுக்கு எதிரிகள் இருந்து செய்தாலுமே கூட அவற்றில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவராக இந்த குரு பகவான் அங்கே அமர்கிறார். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, தேவையில்லாத வீண் செலவுகள், ஆர்கியூமெண்ட்ஸ், பிரச்சனைகள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பது, அப்ப இந்த சிறை தண்டனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இன்னும் மோர் தன் டீட்டெயில்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சு அதுக்கு ஏற்றாபாரி வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே.